பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் குயிக்கின் நூற்று எண்பத்தோராவது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசு விழாவாக அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையையொட்டி பென்னிக்விக் குயிக் பிறந்தநாளும் வருவதால் அப்பகுதி மக்கள் பொங்கல் விழாவை பென்னிக்விக் பொங்கலாக கொண்டாடி மகிழ்வது வழக்கம் இந்த ஆண்டு கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக பெருமளவு மக்கள் கூடவில்லை என்றாலும் ஒரு சிலர் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் விவசாயத்தை செழிக்கச் செய்யும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விவசாயிகள் ஆங்கிலேயப் பொறியாளர் பென்னி குய்க்குக்கும் நன்றி சொல்ல என்ன காரணம் யார் இந்த பென்னி குய்க் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டின் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர்தான் கர்னல் ஜான் பென்னிக் குயிக் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பிரிட்டனில் பிறந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதியன்று சென்னை மாகாண அரசின் பொதுப்பணித்துறையில் பொறியாளராக நியமிக்கப்பட்டார் அடிப்படையில் இவர் இராணுவ பணியில் இருந்தவர் பிரிந்து கிடந்த இந்திய சமஸ்தானங்களை ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் பெரியாறு அணை கட்டப்படுவதற்கு முன்பு சென்னை மாகாணத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் பலமுறை மழை பெய்ததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் அதை பார்த்த மிகவும் வருத்தமடைந்தார் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாறு என்ற ஆறாக ஓடி வீணாக கடலில் சென்று கலப்பதை பார்த்து இதன் குறுக்காக ஒரு அணையைக் கட்டி மலையின் வடக்கு பகுதிக்கு திருப்பிவிட்டால் வறண்டுள்ள நிலங்கள் பயனுள்ள விளைநிலங்களாக மாறிவிடும் என்று திட்டமிட்டார் இதற்கான திட்டத்தை ஆங்கிலேய அரசின் பார்வைக்கு வைத்து அனுமதியும் பெற்றார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் அக்டோபர் பதினொன்றாம் தேதியில் அப்போதைய சென்னை மாகாண அரசின் ஆளுநர் வென்லாக் முன்னிலையில் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கின ஆங்கிலேயப் பொறியாளர் கர்னல் பென்னிக் குயிக் தலைமையில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் கட்டுமான பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் குழு இந்த அணை கட்டும் பணியை மேற்கொண்டது அடர்ந்த காடு விஷப்பூச்சிகள் காட்டு யானைகள் காட்டு மிருகங்கள் கடும் மழை திடீரென உருவாகும் காட்டாறு போன்றவற்றைப் பொருட்படுத்தாமல் மூன்று ஆண்டுகள் பல்வேறு இன்னல்களுடன் அணை பாதி கட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் அணை கட்டுமானம் அடித்துச் செல்லப்பட்டது அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய ஆங்கிலேய அரசு மறுத்தது ஆனாலும் கர்னல் பென்னி குயிக் தமது தாயகம் சென்று தன் குடும்ப சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து சொந்தமாகவே முல்லைப் பெரியாறு அணையை கட்டி முடித்தார் பிரிட்டனில் பெரும் செல்வந்தர்கள் வாழும் பகுதியில் மாளிகையில் வாழ்ந்தவர்கள் பென்னி குய்க்கின் குடும்பம் முல்லைப் பெரியாறு அணைக்காக செய்த பொருட்செலவுகளால் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளான அவர்கள் கடைசி காலத்தில் அரசாங்கம் அளித்த தொகுப்பு வீடுகளில் குடியேறி வாழ்ந்தனர் பென்னி குயிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் காலமானபோது அவருடைய ஐந்து மகள்களில் மூத்த மகளுக்கு வயது முப்பது அவருடைய ஒரே மகனுக்கு வயது பதினொன்று ஏழ்மை நிலையில் சுற்றத்தார் யாரும் உதவாததால் அவருடைய மூன்று மகள்களும் திருமணமாகாமலேயே காலமானார்கள் ஒரு மகள் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்து ஜெர்மானியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே நிரந்தரமாக குடியேறினார் ஒரே மகன் ஜான் குயிக் ஜூனியர் பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் முல்லைப்பெரியாறு அணையை பென்னிக் குயிக் வெற்றிகரமாக கட்டி முடித்தபோது அவருக்கு அப்போதைய சென்னை மாகாண அரசு பொதுப்பணித்துறை செயலாளர் பதவியை கொடுத்தது பின்னர் சிறிது காலம் ஹில்லில் உள்ள ராயல் பொறியியல் கல்லூரியின் கடைசி தலைவராகவும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியராகவும் அவர் பணியாற்றினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பிரிஸ்பன் நதியின் வெள்ளப்பெருக்கில் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க ஆஸ்திரேலிய அரசு பென்னிக் ஆலோசனையை பெற்றது தமிழ்நாடு அரசால் முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் பென்னிக் குயிக்கின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கும் பல விவசாய குடும்பங்களின் வீடுகளில் பென்னி குயிக் படம் வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் சில விவசாய குடும்பத்தினர் வீடுகளில் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் என்று பெயர் வைக்கும் வழக்கம் இன்னும் இருக்கிறது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் சுருளிப்பட்டி காமயக்கவுண்டன்பட்டி பாலார்பட்டி கூழையனூர் போன்ற ஊர்களில் பென்னி குயிக் நினைவை போற்றிட ஆண்டுதோறும் கிராமத்து தெய்வங்களை வணங்குவது போல் பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் கூட உள்ளது முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய பென்னிக் குயிக் நினைவைப் போற்றும் வகையில் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடி பரப்பளவில் சுமார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் வெண்கலத்தில் குயிக் உருவச்சிலையுடனான மணிமண்டபம் ஒன்று தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அமைக்கப்பட்டது